இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டையின் இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலம் இது வந்து ஒரு இருபால் உயிரி. ஏன்னா ஆண் இனப்பெருக்கம் இருக்கும் பெண் இனப்பெருக்கம் இருக்கும் ஒரே உயிரில இருக்கிறனெல்லாம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னா 12வது முதல் 22வது கண்டம் வரை 11 இணை விந்தகங்கள் உள்ளன. இந்த நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் வந்து நடுவில் உருண்டை உருண்டையாக இருக்கும் நடுவில், இது ஃபுல்லாக வந்து விந்தகங்கள். இந்த விந்தகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நீண்ட ஒரு குழாய் போதா, அந்த குழாயோட ஒரு சின்ன குழாய் மூலயமா அட்டாச் ஆகும். இப்போ இது வந்து விந்தகங்கள், விந்தகங்களில் விந்து நாளத்தோட ஒரு சின்ன குழாய் மூலமாக அட்டாச் ஆகுது. இந்த விந்து நாளம் இருக்குல்ல, இந்த நீளமாக ஒரு குழாய் போகுதுல, அந்த விந்து நாளத்தில் தான் முதிர்ச்சி அடைந்த அவ்வளோ விந்தகங்களும், அதாவது ஸ்பேம் ஃபுல்லாக அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எபிடிடிமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நீளமாக ஒரு குழாய் போகுதுல அது ஃபுல்லாக, சரியா? இது வந்து விந்தகம் ஸ்பேம் முதிர்ச்சி அடைந்த, அதாவது ஃபுல்லாக டெவலப் பண்ண ஸ்பேம் ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகுது. இதுதான் இந்த நோட்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு வெளியேற்ற இந்த குழாய் ரெண்டுமே இணைஞ்சு தான் ஆண் இனப்பெருக்க மண்டலமாக செயல்படுது. இந்த ரெண்டு குழாயும் இணைஞ்சு தான். இதில் வந்து ரெண்டு இந்த ரெண்டு அறையிலையும் என்ன இருக்குது, இனப்பெருக்க முறையில் என்ன இருக்குது அப்படின்னா, சுருண்ட ப்ராஸ்டேட் சுரப்பியும் ஆண் குறியை கொண்ட ஃபீனியல் பையும் இருக்குது. இது வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம். அடுத்தது பார்த்தோன்னா பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து 11வது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரினை அண்டகங்கள் இருக்குது, சுருண்ட நாடாப்பொன்று இருக்குது. இங்கனக்குள்ளே இருக்கும் ஓரினை அண்டகங்கள் இருக்குது, சுருண்ட நாடாப்பொன்று இருக்குது, இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல அது. இந்த அண்டகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டகத்திலேருந்து விடுபடும் அண்டகம், அதாவது எஃகு வந்து அண்டத்தோட குழல் வழியாக அண்ட நாளத்தை அடைகிறது. இங்கே விந்து குழல் வழியாக விந்து நாளத்தை அடைஞ்சதில்ல, அதே மாதிரி இதில் அண்ட குழல் வழியாக அண்ட நாளத்தை வந்து அடையுது. இது வந்து அந்த பேரிக்காய் போன்ற யோனின்னு கொடுத்துருக்குல, அந்த பேரிக்காய் போன்ற யோனியில் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது. இதில் போய் இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து பேரிக்காய் போன்ற யோனின்னு சொல்கிறோம். இந்த யோனியில் தான் அவ்வளோ எக்கும் வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே நமக்குள்ள வந்து இந்த குழாயில் ஃபுல்லாக ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகுது, இங்கே ஃபுல்லாக எக்கு ஸ்டோர் ஆகுது. இவ்வளோதான் இனப்பெருக்க மண்டலம். அடுத்தது இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து அகக்கருவுதல், உள்ளே தான் கருவுறுதல் நடக்குது, முட்டைக்கூடு உருவாகுது, அதை தான் நம்ம கக்கூன்னு சொல்கிறோம். இது எந்த கண்டத்தில் எல்லாம் உருவாகுதுன்னா 9, 10, 11 இந்த மூணு கண்டங்களையும் சுற்றி தான் இந்த கக்கூன் வந்து உருவாகுது. இது நேரடியான கரு வளர்ச்சி தான் இருக்கும், மறைமுகல் பிரிவுலாம் கிடையாது. ஒரு எக்லேருந்து 1 முதல் 24 கருக்கள் வந்து ஒரு முட்டைக்கூட்டுகளில் இருக்குது. முதிர்ந்த அட்டை போன்றே தான் இளம் அட்டைகளும் வெளியே வருது. இதுக்கு அடுத்ததை நம்ம பார்த்தோன்னா, புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்டையின் ஒட்டுண்ணி தொகமைகள், இது எப்படி வந்து விருந்தோம்பியின் உடலில் ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தொண்டை தான் வந்து ரத்தத்தை உறிஞ்சுது. இது ஆல்ரெடி படித்ததுலேருந்து தான் வந்திருக்கு, நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உடலின் இரு முனைகளிலும் உள்ள ஒட்டுறிஞ்சிகளை வந்து, அதாவது இங்கே ஒரு ஒட்டுறிஞ்சி இருக்குது, இங்கே ஒரு ஒட்டுறிஞ்சி இருக்குது, அப்படி தானே? அதாவது முன் ஒட்டுறிஞ்சி பின் ஒட்டுறிஞ்சி இருக்குது. இந்த ஒட்டுறிஞ்சியை வச்சு இப்படி அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறமா அந்த ஒட்டுறிஞ்சிக்கு கீழே வந்து வாய் இருக்கும், அப்படி தானே? அந்த வாயை வச்சு விருந்தோம்பியோட உடலில் வந்து கடிக்கும். கடித்து இந்த ஒய் வடிவ காயத்தை வந்து ஏற்படுத்தும். ஏற்படுத்தினதுக்கப்புறமா அதோட உமிழ்நீரில் இருக்கிற அந்த ஹிருடின்ங்கிற ஒரு பொருள் வந்து அந்த ரத்தத்தில் பட்ட உடனே ரத்தம் வந்து உறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அட்டைக்கு வந்து நிறைய ரத்தம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து புழு வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இது மூமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால இதுக்கு வந்து கால்களே கிடையாது. அதே மாதிரி தீனிப்பையில் வந்து ரத்தத்தை வந்து சேமிச்சு வச்சுக்கிது, அது குடிக்கிற ரத்தம் ஃபுல்லத்தையும் தீனிப்பையில் சேமித்து வச்சுக்கிடுது. இது வந்து பல மாதங்களுக்கு அட்டைகளுக்கு உணவாகவே இருக்குது. இதன் காரணமாக இதுக்கு சீரண நீரோ நொதிகளோ, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எந்த ஒரு ஹார்மோன்ஸும் அதுக்கு தேவையில்லை, என்சைம்ஸ் எதுவுமே தேவையில்லை, அதிகளவு சுரக்க வேண்டிய தேவைகள் இல்லை. இதுதான் இந்த பாயிண்ட். அவள் நான் இணையோட அந்த அட்டைக்குள்ளது எல்லாருமே முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.